ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்டாக் ஸ்டோரி தமிழ். இந்த வீடியோவில் நாம் ஹைப்பராக்டிவான டாக்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், என்னென்ன ரீசன்னால் டாக்ஸ் ஹைப்பராக்டிவ் ஆகுது, அண்ட் ஹைப்பராக்டிவ் நேச்சருடைய டாக் ப்ரீட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதும் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்காக இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஊக்கம் கொடுக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக டாக்ஸ் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பெட் கீப்பர்ஸ்க்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா டாக்ஸோட நேச்சர் அதுதான், அவங்கள எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் பிகினர் இன் பெட்ஸ் கீப்பிங் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் ஒரு பப்பி வாங்க போனாலோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணாலோ நல்ல ஆக்டிவாக இருக்க பப்பியை பார்த்து தான் வாங்கணும்னு சொல்லுவோம். ஹைப்பர் ஆக்டிவ் டாக்ஸ் என்ன ப்ரீடாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள காமனாக சில விஷயங்கள் இருக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்னு கூட சொல்லலாம். லோன்லினஸ்க்காகவோ இல்லைனா ஒரு கம்பேனியனுக்காக டாக்ஸ் வாங்குறவங்கலாம் இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் டாக்ஸை பெட்டாக ப்ரிஃபர் பண்ணலாம். பிகாஸ் அவங்கெல்லாம் ரொம்ப பிளேஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க ரொம்பவே சென்சிட்டிவ் அண்ட் ஸ்மார்ட்னு கூட சொல்லலாம். அவங்க பக்கம் நம்ம அட்டென்ஷனை திருப்புறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக வீட்டில் இருக்க நம்ம திங்ஸ்லாம் கடிச்சு வச்சுட்டு நம்ம ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஹைப்பர் ஆக்டிவ் நேச்சர் காமனாக டால்மேசன், பூடில், ஜாக் ரசல் டெரியர், சைபேரியன் ஹஸ்கி, கோல்டன் ரிட்ரைவர், லேபரடார், பெல்ஜியன் மேலினோஸ், பீகிள் கிட்டெல்லாம் நோட் பண்ணலாம். அதுக்காக இந்த பிரீட்லாம் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. அப்படி நம்மக்கிட்ட இவங்க இருந்தாலோ இல்லை நம்ம வாங்க போகிறோம்னாலோ அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஹைப்பர் ஆக்டிவ் நேச்சர் எப்போல்லாம் எட்டி பார்க்கும் அப்படின்னா வாக்கிங் டைம்லேயோ, மற்ற டாக்ஸை பார்க்குறப்பவோ, இல்லைனா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலோ அதிகமாக நோட் பண்ணலாம். இதுவும் டாக்ஸோட நேச்சர் தான். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக கன்சிடர் பண்ணி அவங்கள அவாய்ட் பண்ணாமல் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணோம்னா அவங்க ரொம்பவே பெட்டராக அடாப்ட் ஆகிப்பாங்க. ஜென்ரலாக வாக்கிங் டைமில் வர ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண நாம் ரெகுலராக வாக்கிங் போகிறப்போ நம்ம பெட்டை முன்னாடி போக விட்டு நாம் பின்னாடி போகக்கூடாது. நம்ம காம்பவுண்ட் ஆர் கேட்டை தாண்டினதும் கெஸ் பண்ணிவிடுவாங்க வாக்கிங் போக போகிறோம்னு. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் அவங்க ஹைப்பர் ஆக்டிவ் ஆன மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக லீஸை இழுத்துட்டு நமக்கு முன்னே போவாங்க. அந்த மாதிரி போகிறதுக்கு நாம் அலோவ் பண்ணோம்னா அவங்க மனசுக்குள்ள அவங்க தான் லீடர், நாம் அவங்க ஃபாலோவர்னு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அப்படியே காலப்போக்கில் அவங்க நாம் சொல்கிறதையும் கேட்காம போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்கள உங்களுக்கு முன்னாடி போக விடாமல் லீஸை உங்களுக்கு க்ளோஸாக கையில் வச்சுட்டு அவங்கள உங்களுக்கு சைட்லேயே வாக்கிங் அழைச்சிட்டு போங்க. அப்பப்போ அவங்க லீஸை இழுத்தா கூட நாம் ஸ்லோவாக லீஸை டைட் பண்ணி அவங்களை கரெக்ட் பண்ணோம்னா ப்ராப்பர் வாக்கிங்க்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. இதையே ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஒபீடியண்ட்டாக அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களை மாஸ்டர்னு டிசைட் பண்ணி ரெகுலராக உங்களை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. மற்ற டாக்ஸை பார்த்ததுனாலோ இல்லை கெஸ்ட்டை பார்த்ததுனாலையோ ஹைப்பர் ஆக்டிவ் ஆகாமல் இருக்க பப்பியில் இருந்தே உங்கள் க்ளோஸ் சர்க்கிள்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சோசியலைஸ் பண்ணி வளர்த்தோம்னா அவங்க அடாப்ட் ஆகிட்டு சடனாக கெஸ்ட் விசிட் டைமில் ஹைப்பர் ஆகாமல் இருப்பாங்க. பொதுவாக நிறைய அடல்ட் டாக்ஸ் கிட்ட நாம் ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியர் பார்க்குறது கஷ்டம்தான். பிகாஸ் பப்பீஸ் அண்ட் செமி அடல்ட் டாக்ஸ் தான் மோஸ்ட்லி ஹைப்பர் ஆக்டிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்க டயர்ட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துட்டே இருக்கணும். நாம் ஹெல்ப்புக்கு வேணும்னா டாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆன்லைன் சைட்ஸில் நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் பிளேயிங் டாய்ஸ் கிடைக்கும், இல்லைனா நியர்பை பெட் ஷாப்பில் கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா நம்ம வீட்டில் இருக்க பலியனார் டவல் வச்சு கூட அவங்கள ஃபிக்ஸ் பண்ண சொல்லி ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். ரெகுலராக ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அவங்கள டயர்டாகவே வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக ஹைப்பர் ஆக்டிவ் பிஹேவியர் போகி மெச்சூர்டாக பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. டெடிக்கேட்டடாக அவங்க கூட ப்ளே பண்ண டைம் இல்லைனா கூட ஸ்னஃபில் ஃபீடிங் மேட், ட்ரீட் பால்ஸ், இன்ட்ராக்டிவ் பர்சஸ் யூஸ் பண்ணி அவங்க ஃபீடிங் டைமை கூட ஒரு ப்ளே செக்ஷன் ஆர் ட்ரைனிங் செக்ஷனாக மாற்றலாம். இப்படி எந்த டெக்னிக்ஸும் யூஸ் பண்ண நம்மளுக்கு டைம் இல்லை அப்படின்னா உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்க டாக் ட்ரைனர்ஸை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க நம்ம பெட்ஸ்க்கு பிஹேவியர் ட்ரைனிங்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. நாம் அந்த கமெண்ட்ஸ்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணோம்னா லைஃப் லாங் நம்ம பெட்ஸ் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிப்பாங்க அண்ட் ரொம்பவே ஒபீடியண்ட்டாகவும் இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே போலவே மற்றும் பல கால்நடை தகவல்களை எளிய முறையில் தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஒன்டாக் ஸ்டோரி சேனல். வீடியோ தங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக், ஆல்சோ உங்கள் நண்பர்களும் பயன்பெறும் வகையில் ஷேர் செய்யவும். மேலும் உங்களுக்கு தேவையான தகவல்களோ அல்லது இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய அபிப்பிராயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.